வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் ராஜி குமார். இன்றைக்கி நம்ம ஆடாத்தொடை இலையோட மருத்துவ பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆடாத்தொடைக்கு என்ன ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பெக்டோரன், பிராங்கோ டைலெட்டர், ஆன்டி இன்ஃப்ளமெட்ரி, மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டோரன்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, சுவாசக்குழலில் வந்து சளி இருக்கும், அதனை வெளியேற்றும் தன்மையை தான் வந்து எக்ஸ்பெக்டோரன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் வந்து இதோட மருத்துவ பயன்களை எவ்வாறு கூறியிருக்காங்க அப்படின்னா, ஆடாத்தோடை பண்ணம், பண்ணம்னா இலை தான், வேறு ஒன்றும் இல்லை, ஐயம் இருக்கும், வாத முதற் கோடான கோடி சுரத்தை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயம்னா கபம், கப நோய்களையெல்லாம் ஒழிக்குங்கிறதையும், சுரத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்கிறதையும் நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீரும் நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சளித்தொல்லை, அதாவது ரன்னிங் ரோஸ், இருமல், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வேசிசின் அப்படிங்கிற ஒரு அல்கலைடு இருக்குது, அந்த அல்கலைடு தான் ஃபீவரை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுதுன்னு இப்போ நிறையா ரிசர்ச்சில் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம சித்தர்களும் கோடான கோடி சுரம் ஒழிக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து நல்லாவே இருக்குது. பிராங்கெக்டசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது நம்ம ஏர்வே வந்து நார்மல் ஏர்வே ஃபஸ்ட் பிக்சரில் மேலே இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆன ஏர்வே, அதாவது வீக்கமாகி சளி அதில் வந்து நிரம்பி இருக்கும், அதுதான். ஸோ எக்ஸ்பெக்டோரன்ட், மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன்லாம் இருக்கிறனால இந்த வீக்கத்தை நல்லா குறைச்சி கோழையை வந்து இலக்கி வெளியேற்றி நம்ம சுவாச குழலை வந்து நம்மளை பழைய மாதிரியே மாற்றிடும். ஸோ ஓவராலாக பார்க்கையில் இந்த ஆடாத்தோட இலை நுரையீரல் சம்பந்தமான ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த COVID-19 வந்து இந்த ஆடாத்தொடை இலை வந்து நிறையாவே வந்து கோவிட் சென்டரில், சித்தா கோவிட் சென்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெளியில் வந்து ஆடாத்தொடை வந்து மணப்பாக வடிவிலையும் கிடைக்கிது. ஸோ 5-10 ml வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூரணமாக கிடைக்கிது, கஷாயமாக கிடைக்கிது, குழந்தைகளுக்கு 500 mg போதும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரெக்னென்சியில் லாக்டேஷன்லேயோ மருத்துவரோட அறிகுறி இல்லாமல் இதை எடுத்துக்கக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் ராஜி குமார்.